நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 8க்கு போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. அதாவது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான போர்ஷன். இதில் அப்ராக்சிமேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலாக்கு பேர் லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியர் அப்ராக்சிமேஷன்னா அதுக்கு பேர். அதாவது இப்போ ரூட் 16 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் 4. இப்போ ரூட் 15 கண்டுபிடிக்கணும்னா நம்ம இது வரைக்கும் நம்ம படித்தது எப்படின்னாக்கா, ஒன்று டைரெக்டாக கேல்குலேட்டர் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு லாக் யூஸ் பண்ணுவோம். ஹாஃப் லாக் 15 போட்டு அது கண்டுபிடிச்சி அதுக்கு ஆன்டி லாக் பார்க்கறது அந்த மாதிரிலாம் தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ வந்துட்டு இங்கே அதுக்குன்னு ஒரு மெத்தடு. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 15 கண்டுபிடிக்க இருந்தால் எஃபெக்ட்ஸ் ரூட் எக்ஸ்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா அப்ராக்சிமேஷன் எல் ஆஃப் எஃபெக்ட் எக்ஸ் எக்ஸ் நாட்ன்றது எல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இன் திஸ். அண்ட் பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, லீனியர் அப்ராக்சிமேஷன். அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் சர்டன் குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 நமக்கு எல்லாருக்கும் 4 தெரியும், கியூப் ரூட் ஆஃப் 65 அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி இதுக்கு பேர் டிஃபரென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. டெல்லெக்ஸ் அப்படின்னுலாம் ஒரு கான்செப்ட் எல்லாம் வரும். போன வருஷம் போன சிலபஸில் இருந்த டாபிக் படி இது வந்து டிஃபரென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும், அதில் தான் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் இதில் போட்டிருக்காங்க, லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணோம் என்னன்றதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் இந்த வீடியோவில் நம்ம போடுவோம், அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்த டாபிக் இந்த எக்ஸசைஸில் வர்றது வந்து எரர்ஸ் இன் கேல்குலேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து நீங்களே வந்து இந்த மெஷரிங் எல்லாம் பண்ணும், ஃபிசிக்ஸில் இருக்கும் உங்களுக்கு மெஷரிங் டிவைசஸ்ஸு. ரொம்ப ஆக்குரேட்டான மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம இப்போ ஸ்கேல் வச்சு எடுக்காமல் சில வெர்னியர் கேலிப்பர்ஸ் அப்படின்னு பல மெஷரிங் டிவைசஸ் நீங்கள் லேபில் யூஸ் பண்ணுவீங்க. அது என்ன தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதும் ஹியூமன் எரர்ஸ் வரும். இப்போ ரொம்ப 1க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது 0.9999 ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஒரு ஹியூமன் டெண்டன்சி என்ன 1னு எடுக்கிறது தான் இல்லையா. அதே மாதிரி 2.00001 அப்படின்னாக்கா அது 2னு அப்ராக்சிமேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும். அப்படி நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுறதால ஃபர்தராக வர கால்குலேஷன்லலாம் நிறைய டிஃப்ரென்சஸ் வரும். அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் அதுக்கு பேர் தான் எரர். ஸோ அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்ன, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் த அப்ராக்சிமேட்டட் வேல்யூ. வாட் இஸ் மென் பை ரிலேட்டிவ் எரர், ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்சல்யூட் எரரை வந்துட்டு ஆக்சுவல் வேல்யூவால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்சல்யூட் எரர்ன்றது ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. ரிலேட்டிவ் எரர்னா இந்த அப்சல்யூட் எரரை வந்து ஆக்சுவல் வேல்யூவால் டிவைட் பண்ணணும். அண்ட் பர்சன்டேஜ் எரர் இஸ் ரிலேட்டிவ் எரர் மல்டிப்ளைட் பை 100 கன்வர்ஷன். பர்சன்டேஜ் கன்வர்ஷன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஃப்ராக்ஷனை வந்து இன்டூ 100 பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் பர்சன்டேஜ் எரர். ஸோ தீஸ் ஆர் த 2 கான்செப்ட்ஸ் யூ ஹாவ் இன் த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆஃப் சாப்டர் 8. ஸோ டிஃப்ரென்சியேஷனுடைய ஃபர்தரான அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் 8th சாப்டர்லேயும் பார்க்க போகிறீங்க. வி கண்டினியூ வித் த டிஃப்ரென்சியேஷன். வாட் ஆர் த அதர் அப்ளிகேஷன்ஸ் தட் யூ ஹாவ் தேன் வாட் யூ சோ இன் ஆல் தீஸ் 9 எக்ஸசைசஸ். அதாவது சாப்டர் 7 9 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. இப்போ 8th சாப்டர்லேயும் யூ கண்டினியூ டு சி வாட் ஆல் கேன் பி வேர் ஆல் கேன் பி யூஸ்டு டிஃப்ரென்சியேஷன் கேன் பி யூஸ்ட் இன் ஆர்டர் டு டூ த சம்ஸ் இன் அ வெரி குவிக் அண்ட் ஈஸி வே. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 8.1 க்வெஸ்டின் 1 நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, வி வில் சீ த க்வெஸ்டின். இந்த க்வெஸ்டின் தே ஆர் டெல்லிங் யூ எஃபெக்ஸ் இஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ், ஃபைண்ட் த லீனியர் அப்ராக்சிமேஷன் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27. எக்ஸ் 27 வரும்போது இருக்கிற லீனியர் அப்ராக்சிமேஷனை கண்டுபிடிங்க. அண்ட் யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு அப்ராக்சிமேட் கியூப் ரூட் ஆஃப் 27.2. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எக்ஸ் நாட் வந்து 27 அண்ட் நமக்கு வேண்டியது எஃப் ஆஃப் 27.2. ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் 27 கரெக்டாக 3 வரும், இங்கே வந்து 27.2 இருக்குது. ஸோ வந்து டெல் எக்ஸ், அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் தான் நான் டெல் எக்ஸ்ன்னு சொல்லுவேன். அது வந்து 27.2 மைனஸ் 27 தட் இஸ் 0.2.
and lx உடைய formula fx0 plus f dash of x0 into x minus x0. So, இந்த இடத்தில 0.2, இந்த இடத்தில root cube root of 27 அதாவது 3, and இந்த இடத்தில f dash of x0 கண்டுபிடிச்சிட்டு, f dash of x கண்டுபிடிச்சிட்டு, அதில x க்கு x0 போடணும். f dash of x கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம என்ன பண்ணணும், first fx, f dash x கண்டுபிடிக்கணும். f dash x வந்துட்டு, 1 by 3, cube root in அன்னர்த்தம், x power 1 by 3. So, f dash x நா, 1 by 3 into x power 1 by 3 minus 1, அதாவது minus x power minus 2 by 3. So, f dash of x0 நா, f dash of 27, அதாவது 1 by 3 into 27 power minus 2 by 3. 27 நா, 3 power 3, so, power 2 minus 2 by 3 போட்ட, 3, 3 cancel out, 3 power minus 2 நு வரும். 3 power minus 2 நா 1 by 3 square அதாவது 1 by 9. So, 1 by 3 into 1 by 9 is 1 by 27. So, Lx is equal to 3 plus f of x0 கண்டுபிடிச்சிட்டோம் 3. இந்த அடுத்தில் நம்ம அப்பா கண்டுபிடிச்சிதல்ல substitute பண்டுறோம். 3 plus 1 by 27 into இந்த x minus x0 இன்றது 0.2. x தான் 27.2 இல்லியா, x0 27. So, அந்த difference 0.2. அந்த difference தான் நாங்க previous type of syllabusல del x நின் சொல்லும். Change in x அப்படின் சொல்லும். And so, இப்ப 3 ஓட என்ன add பண்ணும். இது cube root of 27, 3. So, cube root of 27.2 நின்றது 3 எவ்வட எதோ கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த எவ்வளோ ஜாஸ்தி நின்றதுதான் இந்த அடத்தில நம்ம calculate பண்ணும். It is 0.2 divided by 27. இந்த division கொஞ்சம் நீங்கதான் பண்ணும். அது வந்து 0.0074 நின் எனக்கு வருது. அந்த division நான் இங்க வந்து உளுக்கு போட்டு காமிக்கில். That you please do. Okay. So, இது வந்து add பண்ணி 3.0074 is the required answer. யாருக்காவது இது சுத்தமா போட தெரியில்லான் சொல்லுங்க. நான் வண்ணா போட்டு போட்டு எடுத்து அன்பிறேன். But please try to do it yourself. Okay.